கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 11வது கேள்வியாக, இன்றைய ஊழியர்கள் விக்கிரகத்தின் ஆவியை கட்டுகிறேன் என்று சொல்கிறார்களே, விக்கிரகத்துக்கு ஆவி உண்டா? அதற்கு ஐயா அவர்கள் விளக்கம் தரும்படி கேட்கிறேன். ஐயாவுடைய கேள்வி என்னவென்றால், விக்கிரகத்தின் ஆவியை கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சில ஊழியர்கள் ஜெபிக்கிறத நானும் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதைத்தான் அவர் கேள்வியாக கேட்குற. விக்கிரகத்துக்கு அப்போ ஆவி இருக்கா, கட்டுறேன்னு சொல்கிறாங்களே ஆவி இருக்கான்னு கேட்குறார். வசன அடிப்படையில் விக்கிரகத்துக்கு ஆவி இல்லை. எரேமியா 23 அதிகாரத்தில் 14 போட்டிருக்கு, அவைகள் எத்தனமான பொய்யான எத்தனமாக இருக்கிறது, அவைகளுக்குள் ஆவில்லை அப்படியே போட்டிருக்கு, அவைகளுக்குள்ளே ஆவில்லை அப்படியே போட்டிருக்கு. அதனால் கண்ணிருந்து காணாது, காது இருந்து கேளாது, மூக்கு இருந்து முகராது, தொண்டையால் சத்தம் விடாமல் மாட்டாதுன்னு சங்கீதம் நம்ம 115 படிக்கிறோம்ல. அப்போ அப்படி இருக்கும்போது அது சத்தம் விடாது, முகராது, அது ஒரு பொம்மை. நம்மளாக செஞ்சு வச்சுருக்குறோம், நம்ம உடைச்சா உடைஞ்சிரும், நம்ம செஞ்சால் செய்யுது, கலர் பூசுகிறோம். இதை போய் எப்படி ஆவி இருக்கும்னு சொல்லி எப்படி ஒருத்தன் சொல்கிறான்? அப்போ எந்த அளவில் பகுத்தறிவுள்ள இல்லை அற்ற ஜனங்களாக, தற்குறிகளாக, அறியாமை உள்ளவங்களாக இருக்கிறான், குருடனா? இந்த குருடனுக்கு வழிகாட்டினா அவன் இருவரும் குழியில் தானே விழுவாங்க. அதனால் ஒருவன் போதித்தா வேத வசனப்படி போதிக்க கடவானே தவிர, விக்கிரக ஆவியை கட்டுறேன்னு சொல்கிறது அறியாமை. அதனால் நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. விக்கிரகம் ஒரு பொருளே இல்லை. அப்போ சில உபதேசத்தில் எடுத்துக்கிட்டால், 1 கொரிந்தியரில் 8:4 உலகத்தில் விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும், ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்ருக்கு. அதிலே 7 ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்துலையும் இல்லைன்ருக்கு, இங்கே போட்டிருக்கு. எல்லாரிடத்துலையும் இல்லாமல் போகலாம், ஊழியக்காரங்கிட்ட இல்லாமல் போகக்கூடாது. ஊழியக்காரன் போதக சமர்த்தனமாக இருக்கணும், எந்த கேள்விக்கும் சரியான பதில் சொல்லக்கூடியவனாக இருக்கணும். அதனால் இன்றைக்குள்ள ஊழியர்கள் விக்கிரகத்தை ஆவியை கட்டுறது, அமாவாசை ஜபம், பௌர்ணம ஜபம், கோயிலை எரிகோ விழுந்த மாதிரி கோயிலை சுற்றி விழுந்து விழ செய்வோம்லான்னு சொல்லி செய்கிறது, விக்கிரகங்களை பார்த்து இயேசுவி நாமத்தில் சபிக்கிறேன்னு சொல்லி தூண்டு துப்புறது, கட்டுறது, இவைகள் முழுவதும் பிசாசிக்கு சிரிப்பு தான் வருமே தவிர, பிசாசிக்கு அவங்கள பார்த்து ஏளனம் தான் வரணுமே தவிர, அவங்கள குறித்து பயம் உண்டாகாது. இயேசுவை தெரியும், பவுலியும் தெரியும், நீ யாருறான்னு சொல்லி அந்த சத்திய அறியாத யூத 7 வாலிபர்களை மேலே பிசாசி பாஞ்ச மாதிரி இவங்களுக்கு அப்படி தான் நடக்குமே தவிர, சத்தியத்தை அறிஞ்ச ஊழியக்காரனுக்கு தான் அவன் பயப்படுவான், அவன் எதிர்த்து நின்னால் அவன் ஓடிடுவான்னு போட்டிருக்கு. ஆகவே சத்தியத்தை கைகொள்ளுங்க, சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும். வேதத்தில் இல்லாத, உபதேசம் இல்லாத ஒரு விஷயத்தை எவனாவது சொன்னான்னா, அது ஏன் என்ன எதுக்கு, சத்தியம் வசனம் இருக்கா, விக்கிரகத்துக்குள்ளே ஆவி இருக்கான்னு கேளுங்க. நீங்கள் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காராவன் சொல்கிறதெல்லாம் மண்டையாட்டிக்கிட்டு போனீங்கன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் கள்ள ஊழியர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்க. அறியாமை உள்ள தற்குறிகளைப் போல் எத்தனையோ பகுத்தறிவு இல்லாத ஊழியர்கள் இருப்பதனால இந்த அவல நிலைகள் இருக்குது. தகுடு எடுக்கிறது, மந்திரம் ஓதுறது, கண்ணை மூடிக்கிட்டு இருட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு வீட்டில் சொல்கிறது, கண்ணை மூணுனா இருட்டாக தானே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. அந்த அங்கே வா இங்கே வான்னு சொல்லி அவன் ஒரு கோயில் உருவாக்கி சாமியார்களை இந்துக்களை அலக்கழிக்கிற மாதிரி கிறிஸ்தவ போர்வையில் இன்றைக்கி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவைகளெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு உபதேசத்துக்கு வாங்க, நிறுவங்களை படிங்க, அப்போ சொல்வதை பின்பற்றுங்க. இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் விக்கிரகமானது ஒன்றும் இல்லை, அது ஒன்றுமே கிடையாது. அதை குறித்து நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. தேவன் ஒருவர் தான், மற்றபடி வேறு எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.